குடியரசு தினத்தை முன்னிட்டு நெல்லை சந்திப்பில் தாமிரபரணியின் சைக்கிள் ஓட்டுதல் என்ற பாரம்பரிய சைக்கிள் சவாரி நடைபெற்றது. ஜனவரி 23, 24 மற்றும் 25 தேதிகளுக்கு இடையிலான 3 நாள் சைக்கிள் ஓட்டுதல் சுற்றுப்பயணம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள அனைத்து நவ திருப்பதி மற்றும் நவ கைலாசம் கோயில்களுக்கு செல்ல நெல்லை நேச்சர் கிளப் மற்றும் ஏ ட்ரீ சார்பில் சைக்கிள் சவாரி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு கலந்து கொண்டு பிளாக் ஆஃப் தி ரைட் மற்றும் புத்தக அட்டையை வெளியிட்டு சவாரியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருநெல்வேலி மற்றும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 40 சைக்கிள் ஓட்டுநர்கள் 3 நாட்களுக்கு 300 கிலோமீட்டர் பயணம் செய்ய இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பத்து வருஷமா வந்து நாங்க வெற்றிகரமா நம்ம வெட்லாண்ட் பேர்ட் சென்சஸ், அதாவது நம்ம இங்க தாமிரபரணிக்கு வரக்கூடிய பறவைகள் கணக்கெடுப்பு எடுத்துட்டு இருக்கிறோம். இது இவ்வளவு பெருசா வளரும் நாங்க நினைக்கல, ஆனா இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. இன்னைக்கு ரொம்ப வரலாறு முக்கியமான ஒரு தூங்காமை, கல்வி, துணி உடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு அப்படிங்கிற திருக்குறளுக்கு அடையாளமா நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் சேதத்தை பொறுத்தளவில் நம்ம மானூர் பிளாக்கில் தான் நேற்று ஆய்வு செய்ய மேற்கொள்ளப்பட்டார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் சாராட்சியர் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆய்வு செய்திருக்கோம். அது பார்த்தீங்கன்னா உளுந்து தான் நிறைய நம்ம இப்போ சொல்ல முடியாது, எனியூமரேஷன் முடிச்சதுக்கப்புறம் பண்ண முடியும். மற்றபடி அம்பாசந்திரம் மற்றும் சேரன்மாதேவி தாலுக்காவிலும் ரொம்ப லிமிட்டட் டேமேஜ் தான் பேடியை நெல்லை பொறுத்தளவில் நமக்கு இருக்குது. மற்றபடி மேக்ஸிமம் டேமேஜ் வந்து உளுந்து இது தான் வந்திருக்காங்க, பல்சஸ் தான் வந்திருக்காங்க. 3 துறைகள் சேர்ந்து தான் கணக்கெடுத்துருக்கோம். வேளாண்மை துறை, வருவாய்த்துறை மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட், 3 பேர் சேர்ந்து அமைச்சர் ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. எந்த ஒரு ஃபார்மருக்கும் உண்மையிலே டேமேஜ் இருந்தால் விடுவிட்டு போடாமல் நம்ம முழு கலாய்வு செய்து அவங்களோட எனியூமரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக நிவாரணத்துக்குள்ளே பரிந்துரை மாவட்ட நிர்வாகம் சார்பாக இருக்கும். இல்லை, அதுதான் நான் சொன்னேன், ஒரு 2-4 நாள் ஆகும் அது ஃபைனல் பண்ணுறதுக்கு. இப்போதைக்கு என்யூமரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க.